நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு அளிக்கும் மசோதா மக்களவையில் நிறைவேறியது. இந்த மசோதாவுக்கு ஆதரவாக 454 எம்பிக்களும் எதிராக 2 எம்பிக்களும் வாக்களித்துள்ளனர். திருநெல்வேலி சென்னை எழும்பூர் இடையே வரும் 24 முதல் வந்தே பாரத் ரயில் சேவை தொடங்கப்படுகிறது. இதனை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கிறார். இதனை முன்னிட்டு தொடக்க விழாவிற்கான மேடை அமைக்கும் இடம், ரயில் வந்து செல்லும் நடைமேடை, ரயில் பராமரிப்பு பணி மேற்கொள்ளக்கூடிய பிட் லைன், ரயில்வே முன்பதிவு கவுண்டர்கள் உள்ளிட்ட இடங்களில் ஆய்வு நடத்தப்பட்டது. மனித உரிமைகளை நிலைநாட்டுவதை சர்வதேச சமுதாயம் உறுதி செய்ய வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஆசிய பசிபிக் அமைப்பின் தேசிய மனித உரிமைகள் தொடர்பான 2 மாநாட்டை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தில்லியில் இன்று தொடங்கி வைத்தார். இதில் பேசிய அவர், சர்வதேச அளவில் மனித உரிமை மீறல்கள் பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்றார். பெண்கள் அதிகாரத்துக்கு வருவதே பாஜகவுக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் அடிப்படை கொள்கை என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். இன்று மக்களவையில் பேசிய அமைச்சர் அமித்ஷா, பெண்களுக்கு அதிகாரம் வழங்குவதை பிற அரசியல் கட்சிகள் அரசியல் லாபத்துக்காகவும் வாக்கு வங்கி அரசியலுக்காகவும் மட்டுமே நினைக்கின்றன என குற்றஞ்சாட்டினார். தமிழக சட்டசபை வரும் அக்டோபர் 9 கூடுகிறது என சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார். காலை 10 தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் தொடங்கும் இந்த கூட்டத்தில் 2023-24 கூடுதல் செலவுக்கான மானிய கோரிக்கைகள் அளிக்கப்பெறும் என்று அவர் தெரிவித்துள்ளார். கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் 6 டெங்கு காய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. 6 தனிவார்டில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தற்போது காய்ச்சல் காரணமாக சிகிச்சை பெற்று வரும் அனைவரும் நலமுடன் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் உயர்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள செந்தில் பாலாஜி தனக்கு ஜாமீன் கோரி முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதனை விசாரித்த நீதிபதி அல்லி செந்தில் பாலாஜியின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தரை தேர்வு செய்ய 3 கொண்ட குழு ஒன்றை தமிழக அரசு அமைத்துள்ளது. கர்நாடக மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர் பட்டு சத்யநாராயண தலைமையிலான இந்த குழுவில் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி தீன பந்து, பாரதிதாசன் பல்கலைக்கழக பேராசிரியர் ஜெகதீஷன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். துணைவேந்தர் நியமனத்திற்கு தமிழக ஆளுநர் ஏற்கனவே தேடுதல் குழு அமைத்த நிலையில் தமிழக அரசும் தற்போது குழு அமைத்துள்ளது. காவிரி நீர் பங்கீடு விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் மூலமாக இதுவரை உரிய தீர்வை பெற்றுள்ளதாக தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். மூத்த வழக்கறிஞர்கள் மற்றும் அதிகாரிகள் உடனான ஆலோசனைக்கு பின்னர் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா, துணை முதலமைச்சர் சிவக்குமார் ஆகியோர், மத்திய அமைச்சர்கள் பிரகலாத் ஜோஷி, ஷோபா கரண்லேஜி, பகவந்த் குபா, நாராயணசாமி மற்றும் ராஜீவ் சந்திரசேகர் ஆகியோரை சந்தித்து காவிரியில் கர்நாடகத்தின் நீர் இருப்பு நிலவரம் குறித்து எடுத்துரைத்தனர். இந்த சந்திப்பின் போது கர்நாடகாவைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் உடனிருந்தனர். கனடாவில் உள்ள இந்தியர்கள் மற்றும் இந்திய மாணவர்கள் எச்சரிக்கையாகவும் விழிப்புடனும் இருக்க வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்திய எதிர்ப்பாளர்கள் உள்ள இடங்களுக்கு இந்தியர்கள் பயணிப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீக்கிய பிரிவினைவாதி ஹர்தீப் சிங் நிஜார் கொல்லப்பட்டதில் இந்திய அரசின் ஏஜென்ட்டுகளுக்கு தொடர்பு இருப்பதாக ஜஸ்டின் ட்ரூடோ முன்பு குற்றம் சாட்டியதால் இந்திய கனடா உறவில் விரிசல் ஏற்பட்டது. நியூசிலாந்தில் இன்று அதிகாலையில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஏற்கனவே மொராக்காவில் நிலநடுக்கம் ஏற்பட்டு 1000 மக்கள் இறந்துள்ள நிலையில் இந்த நிலநடுக்கத்தால் நியூசிலாந்து மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கிறிஸ்டச் நகரிலிருந்து 124 தொலைவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 5.7 பதிவாகியுள்ளது. பயங்கரவாதிகள் அணு ஆயுதங்களை வைத்திருக்க எந்த உரிமையும் இல்லை என ஐநா பொதுசபை கூட்டத் தொடரில் பேசிய போது ரஷ்யாவை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கடுமையாக சாடியுள்ளார். ரஷ்யாவின் வாக்னர் படை தலைவர் பிரிகோஜின் மரணத்தில் புதினுக்கு தொடர்பு உள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மும்பை பங்கு சந்தையில் சென்செக்ஸ் குறியீடு 700 வரை சரிவடைந்துள்ளன. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நேற்றைய தினம் பங்கு சந்தைகள் மூடப்பட்ட நிலையில் இன்று திடீரென வர்த்தகம் பெருமளவில் சரிவை சந்தித்தது. தேசிய பங்கு சந்தையிலும் நிப்டி குறியீடு 19,500 கீழ் சென்றுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் உள்ளிட்ட 10 அணிகள் பங்கேற்கும் 50 உலகக்கோப்பை தொடர் இந்தியாவில் வரும் அக்டோபர் 5 தொடங்குகிறது.
இந்த தொடரை பிரபலப்படுத்தும் விதமாக பாடல் ஒன்றை இன்று ICC வெளியிட்டுள்ளது. பாலிவுட் நடிகர் ரன்வீர் சிங் மற்றும் இந்திய கிரிக்கெட் வீரர் சாகலின் மனைவி தனுஸ்ரீ வர்மா ஆகியோர் இடம்பெற்றுள்ள இந்த பாடல் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் வருகிற 23ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.